அந்த பிரச்சனை தான் எங்கிட்ட கொண்டு வராங்க. வாய்வு எதுக்கு வருது? ஒரு 40 வயசுக்கு மேல ஆனாலே வாய்வு பிரச்சனை வருது. அப்படி 40 வயசுக்கு மேல உள்ளவங்க அளவா சாப்பிடுவோம், கொஞ்சம் கூட நல்லா இருக்கு அப்படின்னு வாய்க்காக அடக்க மாட்டாப்புல சாப்பிட்டுறோம். அப்படி அளவா சாப்பிடணும், அப்படின்லாம் ஓவரா சாப்பிட வேண்டாம். கொஞ்சம் குறையாவே நம்ம 3/4 வயிறு சாப்பிட்டா போதும். 40 வயசுக்கு மேல உள்ளவங்க அப்புறம் சுடுதண்ணி குடிங்க, எப்பவுமே சுடுதண்ணி குடுங்க, அந்த வாய்வெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். காரம் புளிப்பு சேர்க்காதீங்க, சேருங்க காரம் புளிப்பு சேருங்க, அளவா சேருங்க. இப்போ ஒரு காரக்குழம்பே வச்சோம்னா அது கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டுட்டு மோர் தயிர் இந்த மாதிரி சேர்த்து சாப்பிடணும். அந்த மாதிரி காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க. அந்தந்த சீசன்ல கிடைக்கிற பழங்கள் சாப்பிடுங்க, அதுவும் உங்களுக்கு அந்த வயிற்றை கூல் பண்ணும். இந்த மாதுளம்பழம்லாம் நீங்க டெய்லி சாப்பிடலாம். டெய்லி சாப்பிட முடியாட்டியும் நம்ம எப்பயும் ஊடமாட சாப்பிட்றப்ப இந்த பழங்கள்லாம் நீங்க சாப்பிட்டாகணும். ஏன்னா அந்த உடம்பு சூடானாலும் அந்த வாயு வந்து ஏறிக்கிறோம், ராத்திரி தூக்கம் பத்தலனாலும் வாயு வந்து ஏறிக்கிறோம். ஏன்னா தூக்கம் பத்தல உடம்பு சூடாயிடுச்சுன்னா அங்கே செரிமான பிரச்சனை வரும், செரிமான பிரச்சனை ஆகும்போது வயிற்றுக்குள்ளே கேஸ் புதுசாக உண்டாகும். அதனால இப்படி இருக்கவங்கெல்லாம் நீங்க நல்லா தூங்கணும், வாரத்துக்கு 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இந்த பூண்டு இஞ்சி மிளகு இதுகளெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம நாட்டு வைத்தியம் எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ அந்த பூண்டு இஞ்சி மிளகு இதைத்தான் நான் சொல்லுவேன். இஞ்சி அதெல்லாம் நல்லா வாயை களைச்சி விடும். காலையில் டீ போட்டு குடிக்கிறீங்க, டீ போட்டு குடித்தா இஞ்சியை போட்டு குடிங்க. அப்படி இல்லைன்னா இந்த சட்னி துவையல் உப்புமா எதுலனாலும் இஞ்சியை சேருங்கப்பா. பொங்கல் இதுகளெல்லாம் இஞ்சியை சேர்க்கலாம். மிளகு மிளகா காரத்தை குறைச்சிக்கிட்டு மிளகு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன குழம்பு வச்சாலும் இப்போ அந்த காலத்துலலாம் மிளகா அப்படி அரைக்கும் போது எல்லாம் மிளகு சீரகம் சோம்பு எல்லாம் போட்டு அரைப்போம். இப்போ கடையில் வாங்குறாங்க போடுறாங்க மிளகா பொடினா மிளகா பொடி, மல்லிப்பொடினா மல்லிப்பொடி, இப்படி போட்டு அரைக்கிறாங்க. நாங்கள் எல்லாமே கலந்து அரைச்சி வைப்போம். அப்போ வந்து வயிற்ற வந்து தொந்தரவே பண்ணாது. எல்லா வயிற்றையும் அந்த மிளகா பொடியிலே அடங்கிக்கிறது, குழம்பு பொடியிலே அடங்கிக்கிறதுப்பா. அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு காரம் மட்டுப்படும், நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான வைத்தியம் பூரா அதில் அஞ்சரைப்பட்டியில் உள்ள சரக்கு பூரா அதில் இருக்கும். அதனால் அப்படி சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவது வாயு பிரச்சனை, ரொம்ப மப்பா ஏதோ நல்லா இருந்துச்சு சாப்பிட்டோம் ஒரு விருந்துக்கு போனோம் சாப்பிட்டோம்னா சோம்பு இருக்குல்லப்பா அது ஒரு வெறுக்கடி, இப்படி எடுத்து 3 விரல் எடுத்து வாயில் போட்டு பொறுமையாக வாயை மூடி மென்று அந்த சாரை மூழ்கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது சௌகரியப்பட்டு விடும். அப்புறம் சீரகத்தை கூட அதை சோம்பு இல்லாட்டி சீரகம் அதை அங்கிட்டு வாயில் போட்டு நல்லா மென்று சாப்பிட்லாம். அப்புறம் இந்த ஏலக்காயை கூட வாயில் 1-2 வாயில் போட்டுக்கிட்டு மென்று 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 மெல்ல அந்த சாரை இறக்கணும்னாலே உங்களுக்கு அதில் வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கா இந்த ஓமம் இருக்கு பார்த்தீங்களா, ஓமத்தை லேசாக வறுத்து நுணுக்கி அதெல்லாம் வீட்டில் நீங்கள் ரெடி பண்ணியே வச்சுக்கணும். ரெடிமேடாக நம்ம எக்கு தப்பாக சாப்பிட்றவங்களாக சின்ன பிள்ளைங்கிறது யாருக்குமே அதை கொடுக்கலாம். ஓமத்தை நல்லா கசக்கிட்டு ஊதிடணும், அதில் பொட்டுக்கிட்டெல்லாம் இருக்கும். அதனால் ஊதிட்டு அதை லேசாக வறுத்து மிக்சியில் போட்டு அடித்து தூளாக வச்சுக்கிட்டு அதுக்கு அது கூட கொஞ்சம் கருப்பட்டியும் போடணும். அது காரமாக இருக்கும் ஓமம், அதனால் அதுக்கு தகுந்த காரம் போட்டாதான் கருப்பட்டி போட்டாலே நல்லாயிருக்கும். கருப்பட்டி இடித்து போட்டு ரெண்டையும் பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கணும். ரொம்ப செரிக்காமல் இருக்கா ஒரு மாதிரி இருக்கா ஒரு மாதிரி ஒருத்தருக்குள்ள புளிச்சி எப்பமெல்லாம் இருக்கும் செரிக்காமல் அவங்கெல்லாம் அந்த ஓமம் கருப்பட்டி வாயில் போட்டு சப்பி சப்பி கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சப்பி மிட்டாய் மாதிரி சப்பி சாப்பிட்டு தண்ணியை குடித்தா சரியாக போயிருப்பா. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த வாயு பிரச்சனையை கலைக்கிறதுக்கு இந்த வழியெல்லாம் பார்த்துக்குங்க. வாயு பிரச்சனை இல்லாமல் வாழுங்க, வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி